என் பேர் கார்த்திக், குறிச்சி தான். எனக்கு பிறந்த வளர்ந்த எல்லாமே மேலப்பாளையம். சரி, எனக்கு முதல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இந்த வாய்ப்பை கொடுத்தது. சரி, நாங்கள் எல்லாருமே வந்து பிறந்த வளர்ந்த எல்லாம் மேலப்பாளையத்தில் இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வர்றது. என் பையனுக்கு அந்த விஷயம் இப்போ தெரியலை, எனக்கு தெரியுது, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து எனக்கு தெரியுது. எப்படின்னா, நாங்கள் எல்லாம் சின்னியான்னு கூப்பிடுவோம். சரி, சின்னியா சித்தி, ஒரு குடும்பமாக அண்ணன் தம்பியாக பழகிட்டுருந்தோம். சரி, இப்போ வர்ற ஜென்ரேஷனில் அந்த இது குறைஞ்சிருச்சு, டோட்டலாகவே குறைஞ்சி. என் பையனுக்கு அது தெரியலை, முஸ்லீம் அப்படிங்கிறது தான் தெரியுதே ஒழிய, அந்த நாங்கள் ஒரு சகோதரத்துவமாக இப்போ ஒரே இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எத்தனையோ எங்கள் குடும்ப நண்பர்கள், இஸ்லாமியர்கள் குடும்ப நண்பர்கள் வந்து ஏ டு செட் எல்லாருக்கும் அவங்களே பார்த்து எடுத்துட்டு இதை செய்யணும் வைக்கணுங்கிற முடிவை முத கொண்டு எங்கள் குடும்பத்தில் எடுத்திருக்கிறாங்க. நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கிறேன். சரி, அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்து என் குழந்தைகளுக்கு கிடைக்கல. சரி சரி, அது வந்து இப்போ பள்ளிக்கூடத்துலேயும் நண்பர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நட்பு உறவாக இருக்கட்டும், ஒரு குடும்ப உறவுகள் வந்து கொஞ்சம் இப்போ வர்ற காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டோங்கிற ஒரு மனவேதனை எனக்கு இருக்குது. சரி சரி, அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். சரி, இந்த இஸ்லாமிய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், பிறப்பாக இருக்கட்டும் இறப்பாக, நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, அந்த பிளட் டொனேட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஆம்புலன்ஸ் சர்வீஸில் ரொம்ப நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இறுதிச்சடங்கு கொண்டு போகிறதுக்கு, பாடியை கொண்டு போகிறதுக்கு கூட வசதி இல்லாட்டா, இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து உங்கள் செட்டிலேருந்து கொண்டு போய் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இடத்துல நாங்கள் கொண்டு தந்துடுறோம், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, அந்த உங்கள் மதப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சர்வீஸாக நான் அதை பார்த்தேன். சரி சரி, அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிளட் டொனேட் மெயினான ஒரே ஒரு விஷயம், எங்கள் அப்பாவுக்கு ரத்தம் அவசரத்துக்கு தேவைப்பட்டதுக்கு என் நண்பன் யூசுப், இப்போ ஃபாரினில் இருக்கிறார் அவர். சரி, விறுவிறுன்னு போனேன், நீ என்ன பிளட்டுன்னு கேட்டேன். எங்கள் அப்பா ரேர் குரூப்பு, நீ என்ன பிளட், அப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாப்புல, நீ என்ன பிளட்டு, இந்த பிளட்டுன்னா கையோட அந்த தாரியாக தரலாம் கேட்கவே இல்லை, கையோடு பிடிச்சி கொண்டு போய் அக்ரௌண்டில் விட்டேன். அந்த பிளட்டு எதுவுமே யோசிக்கலை, பிளட்டை உடனே கொடுத்தாங்க. அந்த யூசுப்புக்கு இந்த தளத்தில் நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. நல்லது. நம்ம பொதுவாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒரு இயக்கம் சார்பாக, ஒரு சமுதாயத்தின் சார்பாக செய்யப்படுகிற பல்வேறு பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதில் பயனடைந்த ஒருவர் வந்து அதை சொன்னால் இன்னும் அதை வலுப்பெறும். சரிங்களா, அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான மக்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த பயன் பெறக்கூடியவர்களுக்கும் தெரியும், இந்த சேவைகள் எதற்கும் காசு வாங்கப்படுவது கிடையாது. இலவச இரத்த தானம், இலவச மருத்துவ உதவி தான் செய்யப்படுகிறதுன்னு தெரியும். இப்போ சகோதரர் என்ன ஒரு ஆதங்கத்தை ஒரு ஆலோசனையாக சொன்னாங்கன்னா, முந்தைய தலைமுறை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான்களாக இந்து முஸ்லீம்களுடைய நட்புறவு பழக்கம் கல்வி பள்ளிக்கூடம் கல்லூரி வரைக்கும் தொடரும். இப்போ பார்த்தா அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள், முஸ்லீமுக்கு முஸ்லீம் நண்பர்கள், இந்துவுக்கு இந்து நண்பர்கள், இந்த மாதிரி ஏன் குறுகிய வட்டமாக போயிருச்சு, அது மாதிரியான ஒரு ஏன் மிங்கிள் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டை ஆள்பவர்கள் செயல் திட்டம் பரப்பப்படுகிற தவறான பல கருத்துக்கள் மீடியாக்கள், இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு கேட்டால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல சமூக நல்லிணக்கங்கள் இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாமன் மச்சான அண்ணன் தம்பியாக ஒட்டி உரசி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மீடியா எப்படி காட்டும்னா, ஒரு பையா போட்டு வந்திருக்கிறாரு, காவி உடை போட்டு வந்திருப்பார். இது அவர்களுடைய மதத்தில் விருப்பமானவர்கள் போடலாம், யாருக்கு வேண்டாலும் அது உரிமை. ஆனால் மீடியா எப்படி காட்டும், உலகத்திலேயே இந்த பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ்க்குரிய சொந்தக்கார ஆடை, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளிவந்த ஆடை மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. இது எப்படி மீடியாவில் பரவி பரவி போதும், இப்படி போடுறவங்க கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அவங்க உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு தொப்பி போட்டவர், ஒரு ஜிப்பா போட்டவர், ஒரு தாடியாக இருக்கக்கூடியவர், முஸ்லீம் தோற்றம் என்று காட்டப்படுகிறவர்களை மீடியாக்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், இந்த மாதிரியான சித்தரிப்பு வேலைகள் நிறைய நடக்க நடக்க, அந்த நாட்டில் அது நடந்துச்சு, இந்த நாட்டில் இது நடந்துச்சுன்னு என்று தவறான விஷயங்களை புகுத்த புகுத்த என்ன ஆகும்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் ஒரு வகையான பிரிஞ்சு நம்ம இருப்போம், அவங்களோட மிங்கிலாயிர வேண்டாம், நமக்கு அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம நம்மளாக இருப்போம் அவங்க அவங்களா இருக்கட்டும்ங்கிற ஒரு வேற்றுமையை உண்டாக்கிடும்.
ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், கொரோனா பேரலை பயங்கரமாக உலக நாடுகளில் பரவுது. இஸ்லாம் இதற்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு நோய் வந்து பல வகை இருக்குது. சில நோய் ஒரு குறிப்பிட்டவரை தாக்கும், அவரோட போகும். சில நோய் அவரிடமிருந்து மற்றவர்கள்ட்ட பரவும். இப்படி இருக்குது. ஆனால் இந்த கொரோனா மாதிரி கொள்ளை நோய், டக்கு 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 டக்குன்னு தொற்று நோய் எல்லார்ட்டையும் பரவிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி நோய்களை பொறுத்தவரை, நபிகள் நாயகம் காலத்தில் இப்படி ஒரு நோய் பரவும் பொழுது சொன்னாங்க, யார் எந்த ஊரில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் அந்த ஊர்லேயே இருக்கட்டும், மருத்துவம் பார்க்கட்டும், எல்லாம் செய்யட்டும், அந்த ஊர்லேயே இருக்கட்டும், வேறு ஊருக்கு போகாத. வேறு ஊரில் உள்ளவன் அந்த ஊருக்கு போகாத. அதுதான் மிகப்பெரிய குவாரண்டைன். எந்த பிரச்சனையும் அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கிற குவாரண்டைன். இதை சீனா செய்ய தவறிடுச்சு. சீனா சொல்லுது இந்த மாதிரி எங்களுடைய தேசத்தில் கொரோனா பரவல் இருக்கு, உடனடியாக இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி என்ன? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே ஒரு வட்டப்பாதை கிடையாது. சீனாவுக்கு இந்தியாவுக்கு டைரெக்டாகவும் வரலாம், நேபாளத்துக்கு போயிட்டு வரலாம், வங்காளதேசத்துக்கு போயிட்டு வரலாம், பாகிஸ்தானுக்கு போயிட்டு வரலாம், ஆப்கானிஸ்தான் போயிட்டு வரலாம், ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம், மாலத்தீவு வழியாக வரலாம், மலேசியா வழியாக வரலாம், புருனே வழியாக வரலாம். இத்தனை பாதை இருக்குது. என்ன செய்யணும்? இந்திய நாடு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, சர்வதேச தடை, எந்த நாட்டிலிருந்தும் விமானம் உள்ள வரக்கூடாது, எந்த நாட்டிலிருந்தும் ரயில் போக்குவரத்து நாட்டின் எல்லைகளில் வேணாம், அப்படி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்தின் மீது உள்ளது. இதை செய்ய தவறிட்டாங்க. ட்ரம்ப்பை வர வைக்கிறாங்க இந்த குவாரண்டைன் நேரத்தில். அமெரிக்காவில் பயங்கரமான பரவல் கொரோனா, அப்போ ட்ரம்ப்பை வர வச்சு பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அமெரிக்காவிலேருந்து எத்தனை பேர் அந்த நேரம், 1000 மேற்பட்டவர்கள் வந்தார்களே, யாருக்கும் எந்த விதமான கொரோனா பரிசோதனை செய்யப்படலை. அதற்கு பிறகு கொரோனா பரவல் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த நேரத்தில் கொரோனா பரவல் இல்லாத டைமில், எந்த விதமான குவாரண்டைன் அறிவிக்காத காலகட்டத்தில், தாய்லாந்திலிருந்து ஒரு சில முஸ்லீம்கள் வந்தாங்க, தப்லீக் ஜமாத்துன்னு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்க டெல்லிக்கு போனாங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, பை வச்சுருப்பாங்க, தாடி இருக்கும், தொப்பி போட்டிருப்பாங்க, தாய்லாந்துலேருந்து அந்த கூட்டம் இங்கே வந்திருக்கிறாங்க, வந்து கொரோனாவை தெருத்தெருவாக பரப்புகிறாங்க இப்படின்னு மீடியாவில் பரப்பிட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்து சமுதாய மக்களுக்கு நல்லாவே தெரியும், இதை வச்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் பல ஊர்களில் என்ன ஏற்பட்டுச்சு, ஈரோட்டில் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெருவெல்லாம் வேலியை போட்டு அடைச்சிட்டு, பாயெல்லாம் உள்ளே வந்துடாதீங்க, பக்கத்து வீடுக்காரங்கள்ட்ட பாய்மார்களா, நீங்கள் கொரோனாவை பரப்பி விட்டுருவீங்க, உள்ளே வந்துடாதீங்க. இப்போ இவ்வளவு காலம் பழகிட்டு இருந்த அந்த பாய் என்ன நினைப்பார், அடப்பாகுமே நானும் கொரோனாவில் பாதிக்கக்கூடாது, நீங்களும் பாதிக்கக்கூடாது. சரி, ஒருத்தன் கொரோனாவை பரப்பணும்னு வரவேன், வீட்டுக்கு போவானா? அவங்க அம்மா அப்பாவுக்கு பரவாது, அது பரவணும்னு வரவேன். இது என்ன வந்து ஊசியா இந்தா உனக்கு ஒன்று, உனக்கு ஒன்றுன்னு பரப்புறதுக்கு, இல்லை வாட்ஸ்அப்பா 1000 ஷேர் பண்ணுறது. இந்த நோய் இது யாருக்கு அந்த பலவீனம் இருந்துச்சோ பலவீனத்தில் போயிடும், பலமானவர்களுக்கு அது அட்டாக் பண்ணாது, யாருக்கு வேணாலும் தாக்கலாம். இவன் வந்து திட்டம் போட்டு தெரு தெருவாக கொரோனா பரப்புறதுக்குன்னு வரக்கூடிய அறிவிப்பு பலகையா அப்படி மீடியா பரப்பின உடனே ஒரு பார்வை, முஸ்லீம்களை கண்டால் கொஞ்சம் பயப்படுற பார்வை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் சுதந்திர தினம் வரும், சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லீம் சுதந்திர போராளிகள் வரலாறுலாம் சொல்லப்படாது. அதே சுதந்திர தினத்திலேயோ மற்ற குடியரசு தினத்திலேயோ இந்தியா முழுக்க பாதுகாப்பு செய்யப்பட்டது, ரயில் நிலையங்களில் கடுமையான பாதுகாப்பு, கோயில்கள் ஆலயங்கள் முன்னால் கடுமையான பாதுகாப்பு, தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் வரக்கூடாதுன்னு சொல்லி புதுசு புதுசாக முஸ்லீம் தீவிரவாதிகள் ஊடுருவாங்கன்னு ஒரு பேரை வச்சுருவாங்க. அதோடு என்னாகும், முஸ்லீம்களை கண்டால் ஒரு பய உணர்வு ஏற்படும். இதெல்லாம் அரசாங்கம் ஒரு பக்கம் செய்யும். சினிமாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதை சொன்னால் நல்ல டிக்கெட் விற்கும், நல்ல படம் ஓடும், முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறது. அப்போ என்ன பண்ணுறது, போ பாம்பேயில் குண்டு வெடிப்பு முஸ்லீம்கள் அப்படின்னு பின்னணி எடுத்து அதை வச்சு ஒரு படம். இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் பாகிஸ்தானுடைய ஏஜெண்ட்டு மாதிரியும், எல்லா முஸ்லீம்களும் பாகிஸ்தானுக்காக வேண்டி இந்தியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவர்களை எல்லாம் விட்டு இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி ஒரு படத்தை உண்டாக்கியிருப்பாங்க. படம் 3 நேரம் பார்த்துட்டு வெளியே வரவன் என்ன நினைப்பான்,
தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீமை என்ன நினைப்பான், இந்த பிரிவுகள் தான் அதை காரணமாக ஆக்கிவிட்டது. இதற்கு ஒரே ஒரு வழி, ஒன்று மீடியாவில் இப்படி பரப்புபவர்கள் நிறுத்தணும், மக்களுடைய யதார்த்த நிலை புரியணும். இன்னொரு வழி என்ன, அதையும் தாண்டி நாங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் வரீங்க, எந்த ஒரு பரஸ்பரத்தில் நம்மெல்லாம் கலந்துக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த சமூக நல்லிணக்க பணிகள், சமுதாய உதவிகள். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எடுபடாது, பல நாடுகளில் எடுபடாது. இதை இந்தியாவில் விதைக்கிறாங்கள்ல, வட மாநிலங்களில் இருக்கிற தாக்கம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலை? தமிழ்நாட்டில் மதங்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்யவே முடியல. கிறிஸ்மஸ் நேரத்தில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி அந்த சாண்டா பொம்மைகளை எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சர்ச்சுக்கு முன்னாடி ரகலை பண்ணுறாங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இது மாதிரி ஏதாவது அவர்களுடைய பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ யாரோ ஒருவர் இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவர் இறந்து போனவரை கொண்டு திருப்பூரில் என்ன பண்ணாங்க, இறந்து போனவரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு, அவரை தலைகீழாக கட்டி வச்சு, ஒரு குர்ஆனை கிழிச்சு போட்டு, பகவத்கீதையும் கிழிச்சு போட்டு, பாகிஸ்தான் கொடியும் வச்சுட்டு எச்சரிக்கை இப்படின்னு போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன வரும், ஓ இதை ஒரு முஸ்லீம் பண்ணியிருக்கிறான், இதற்கு அவன்தான் காரணம், இதுக்கு பதிலடி கொடுக்கணும், ஊரே ஒரு கலவர சிந்தனைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, வன்முறைக்கு வித்திட்டுரும். இந்த வேலையை செஞ்சாங்க, அப்போ காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஒரு கோஷ்டி தகராறு, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்காட்டி மதுரையில் இந்த மாதிரி மாட்டினுடைய இறைச்சியை வந்து கோயிலில் வீசினாங்கன்னு சொல்லி சில பேர் கைது பண்ணாங்க. எத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகள் கழித்து இப்போ விடுதலை பண்ணியிருக்காங்க, அது பொய்யான வழக்குன்னு. இப்போ கைது பண்ணவங்களுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு, அந்த ஏரியாவில் இவர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயமும் போயிடுச்சு. இதெல்லாம் தான் இந்த பிரிவுகளுக்கு காரணம். ஒரு டச் ஆஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற சூழலை ஏற்படுத்தியதற்கு இதுதான் காரணம். மதங்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் அந்த பணியில் ஓயாத வரை இந்த பிரிவுகள் ஒட்டாது. இன்னொன்று, அவர்கள் ஆயிரம் தான் அரசியல் பண்ணாலும் நாம் ஏமாறாதவரை நம்ம ஒற்றுமை யாரும் குலைக்க முடியாது. இப்போ நாம் என்ன பண்ணணும், நீ என்ன வேணாலும் அரசியல் பண்ணிட்டு போ, தமிழ்நாட்டில் இந்த புரிதல் எங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாராலும் எந்த விதமான மத அரசியலை இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நாம் தான் கரெக்டாக இருக்கணும். அந்த நல்லிணக்கத்தை நாம் தான் மெருகூட்டி கொண்டே இருக்கணும். இது போன்ற உதவிகளால், புரிந்துணர்வு நிகழ்ச்சிகளால், உங்களுக்கு எங்களுக்கும் இடையிலான சக பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் மூலமாக இந்த நல்லிணக்கங்களை நாம மெருகூட்டணும். யார் என்ன சதி பண்ணாலும் அந்த சதி தமிழகத்தில் எடுபடாமல் போயிடும்.